ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் விடியல் தூரமிலே டிஎன்மிஎஸ்சி சேனல். இந்த சேனல் என்ன பார்த்துட்ருக்கோம்னா, டிஎன்மிஎஸ்சியில் கேட்கக்கூடிய டெஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். இது வந்து மூணாவது டெஸ்ட் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி போட்ட ஒன்றாவது வீடியோ ரெண்டாவது வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமானது, இது கண்டிப்பாக உங்கள் கொஸ்டின் கேட்பாங்க. இதை படித்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறலாம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிமை வம்சத்தை நிறுவியவர் யார்? அடிமை வம்சத்தை நிறுவியவர் யானா? குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் தான் அடிமை வம்சத்தை வந்து நிறுவியவர். அடுத்து ரெண்டாவது குவஸ்டின், முட்டாச்சிறப்பின் பட்டினம் என்னும் சொற்றொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது? முட்டாச்சிறப்பின் பட்டினம் என்னும் சொற்றொடர் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பட்டினப்பாலை. பட்டினப்பாலையில் தான் முட்டாச்சிறப்பின் பட்டினம் என்னும் சொற்றொடர் வந்து இடம்பெற்றுள்ளது. அடுத்து மூணாவது குவஸ்டின், சின்னம்மை நோயின் வேறு பெயர் என்ன? சின்னம்மை நோயோட வேறு பேர் என்னன்னா வாரிசெல்லி. சின்னம்மை நோய் வந்து வாரிசெல்லின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. அடுத்து நாலாவது குவஸ்டின், காற்றில்லா நிலையில் கழிவுநீர் சுத்திகரிப்புக்கு பயன்படும் பாக்டீரியா எது? காற்றில்லா நிலையில் வந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு பயன்படும் பாக்டீரியா எதுனா மெத்தனோ பாக்டீரியா. மெத்தனோ பாக்டீரியா தான் கழிவுநீர் சுத்திகரிப்புக்கு பயன்படுது காற்றில்லா நிலையில். அடுத்து அஞ்சாவது குவஸ்டின், தாத்தா என பரவலாக அறியப்பட்டவர் யார்? தாத்தா என பரவலாக அறியப்பட்டவர் யார்னா இரட்டைமலை சீனிவாசன். இரட்டைமலை சீனிவாசன் தான் தாத்தா என அழைக்கப்பட்டார். அடுத்து ஆறாவது குவஸ்டின், ஆசிரியர்களுக்கான பயிற்சி கல்லூரியை தொடங்கியவர் யார்? ஆசிரியர்களுக்கான பயிற்சி கல்லூரியை தொடங்கியவர் யார்னா சீகன் பால்கு. அடுத்து ஏழாவது குவஸ்டின், சிவாஜியின் பாதுகாவலன் யார்? சிவாஜியோட பாதுகாவலன் யார்னா தாதாஜி கொண்டதே. அடுத்து எட்டாவது குவஸ்டின், ஒளிச்சரிவின் எஸ்ஐ அழகு என்ன? ஒளிச்சரிவோட எஸ்ஐ அழகு என்னன்னா கேண்டிலா. அடுத்து ஒன்பதாவது குவஸ்டின், நடன முறையை கூறும் தமிழ் பிராமி கல்வெட்டு உள்ள இடம் எது? நடன முறையை கூறும் தமிழ் பிராமி கல்வெட்டு உள்ள இடம் எதுனா அரிச்சலூர். அரிச்சலூரில் இருக்க கல்வெட்டு தான் நடன முறையை பற்றி கூறுது. அடுத்து பத்தாவது குவஸ்டின், அமீபா எதன் மூலம் இடம்பெறுகிறது? அமீபா எதன் மூலம் இடம்பெறுகிறதுனா போலிக்கால்கள். போலிக்கால்கள் மூலமாக அமீபா வந்து இடம்பெறுகிறது. அடுத்து பதினொன்றாவது குவஸ்டின், தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் எது? தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் எதுனா கரும்பலகை திட்டம். அது எந்த வருஷம்னா 1992. அடுத்து பன்னெண்டாவது குவஸ்டின், தமிழக மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? தமிழக மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போனா 1993. 1993 தான் தமிழக மகளிர் ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது. அடுத்து பதிமூணாவது குவஸ்டின், தாட்கோ திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? தாட்கோ திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போனா 1974. 1974 தான் தாட்கோ திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. அடுத்து பதினாலாவது குவஸ்டின், மயில் துத்தம் என்பது என்ன? மயில் தூத்தங்கிறது தாமிர சல்பேட். தாமிர சல்பேட் தான் மயில் தூத்தம் எனப்படுகிறது. அது பதினஞ்சாவது குவஸ்டின், மாநில சமூக நல வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? மாநில சமூக நல வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போனா 1954. 1954 தான் மாநில சமூக நல வாரியம் அமைக்கப்பட்டது. அடுத்து பதினாறாவது குவஸ்டின், இந்திய திணைப்பெயர் ஆண்டு என்ன? இந்திய திணைப்பெயர் ஆண்டு வந்து எந்த ஆண்டு திணைப்பெயர் ஆண்டாக இந்திய அரசு கொண்டாடுதுன்னா 2018. அடுத்து பதினேழாவது குவஸ்டின், போலியோ தடுப்பூசி திட்டம் ஆண்டு என்ன? போலியோ தடுப்பூசி திட்டம் எப்போ நடந்துச்சுன்னா, தடுப்பூசி திட்டம் ஆண்டு எப்போனா 1979. 1979 தான் போலியோசி தடுப்பூசி திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. போலியோ தடுப்பூசி திட்டம் 1979. அடுத்து பதினெட்டாவது குவஸ்டின், உலக பொது சுகாதார நாள் எப்போது? எப்போ நம்ம உலக பொது சுகாதார நாளாக கொண்டாடுதோம்னா ஏப்ரல் 7ஆம் தேதி. ஏப்ரல் 7ஆம் தேதி தான் உலக பொது சுகாதார நாளாக கொண்டாடுதோம். அடுத்து 19வது குவஸ்டின், தமிழக தெற்கு மண்டல தலைமையகம் எது? தமிழக தெற்கு மண்டல தலைமையகம் எதுனா மதுரை. அடுத்து 20வது குவஸ்டின், காகித ஆலை உள்ள மாவட்டம் எது? காகித ஆலை எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள உடுமலைப்பேட்டையிலையும் கரூரில் இருக்க புகழூர்லேயும் எங்க என்ன இருக்குன்னா காகித ஆலை இருக்குது. அடுத்து 21வது குவஸ்டின், முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? முகலாய பேரரசை நிறுவியவர் யார்னா பாபர். எந்த வருஷம்னா 1526 வருஷம். அடுத்து 22வது குவஸ்டின், கோவில் நகைகளுக்கு புவிசார் குறியீடு பெற்ற மாவட்டம் எது? கோவில் நகைகளுக்கு புவிசார் குறியீடு பெற்ற மாவட்டம் எதுனா நாகர்கோயில்.
அடுத்து 23வது क्वेश्चन பருத்தி மற்றும் திணை வகை பயிரிடல் பருவம் எது பருத்தி மற்றும் திணை வகைகளை எந்த பருவத்தில் பயிரிடணும்னா சித்திரை பட்டத்தில் பயிரிடணும் அடுத்து 24வது क्वेश्चन நீதி சங்கிலி மணி எனும் புதிய நீதி வழங்கும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் நீதி சங்கிலி மணி எனும் புதிய நீதி வழங்கும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்னா ஜஹாங்கீர் அடுத்து 25வது क्वेश्चन தலைசிறந்த புராண கிளா என்ற கட்டிடத்தை நிறுவியவர் யார் தலைசிறந்த புராண கிளா என்ற கட்டிடத்தை நிறுவியவர் யார்னா உமாயூன் உமாயூன் தான் புராண கிளா என்ற கட்டிடத்தை வந்து நிறுவியவர் அடுத்து 26வது क्वेश्चन அக்பரின் வளர்ப்பு தாயின் பெயர் என்ன அக்பரோட வளர்ப்பு தாயோட பெயர் என்னன்னா மானம் அனாகா அடுத்து 27வது क्वेश्चन இந்தியாவில் பட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து எத்தனாவது இடம் இந்தியாவில் பட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனாவது இடம்னா 4வது இடம் தமிழ்நாடு வந்து 4வது இடம் வந்து வகிக்கிறது பட்டு உற்பத்தியில் அடுத்து 28வது क्वेश्चन செர்சா அறிமுகப்படுத்திய வெள்ளி நாணயத்தின் பெயர் என்ன செர்சா வந்து வெள்ளி நாணயங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் அதோட பெயர் என்னன்னா தாம் அடுத்து 29வது क्वेश्चन அபுல் பாசல் எழுதிய நூல்கள் யாவை அபுல் பாசல் எழுதிய நூல்கள் என்னன்னா அயனி அக்பர் அக்பர் நாமா அயனி அக்பர் அக்பர் நாமா வந்து அபுல் பாசல் எழுதிய நூல்கள் அடுத்து 30வது क्वेश्चन ராமாயணம் மகாபாரதத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்னா அபுல் பைசி அபுல் பைசி வந்து ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பாரசீக மொழியில் வந்து மொழிபெயர்த்தார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி